ஆனால் இயற்கையுடைய நிலைப்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. விஞ்ஞானிகள் நிறைய தகவலாம் சொல்லிகிட்ருக்காங்க, இதையும் மீறி நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு படித்த அந்த சித்தரையோட குறிப்புகளை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, என்ன இன்னி இந்த கொசு சாகலியான்னு. அதாவது இந்த கொசு வந்து ஒருத்தரை கடித்து அவருக்கு ஏதாவது பண்ணிட்டு தான் சார், அதை வரைக்கும் கவலைப்படாதீங்க, நான் கொசு கிடையாது. ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இப்படி இருக்குமோ இல்லையான்னு தீர்க்கமாக ஆலோசனை பண்ணும், நம்மளுக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து சிந்திக்கணும் இவர் ஏன் சொல்கிறாருன்னு. எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரியாது, எல்லோரும் எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க நம்ப மாட்டாங்க, சில விஷயங்கள் நம்புகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்பாமையும் போயிடுவீங்க. ஆனால் சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது மட்டும்தான் நம்புகிறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது நம்பரமான விஷயம்தான் தற்சமயம் நடந்த வயநாடு அந்த பேரழிவு. சார், இப்போ நீங்கள் கடைசியாக நம்மளுக்கு கொடுத்துருந்த இன்டர்வியூ இருந்தது இல்லை சார், அந்த இன்டர்வியூ அப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சில முக்கியமான பகுதிகள் எல்லாமே மண்ணுக்கடியில் போகும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, வெளிநாடுகளில் ஏதோ ஒரு பகுதியை வந்து உள்ள அடியில் போக போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் கடைசியாக நம்ம சேனலில் கொடுத்த இன்டர்வியூ மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காம மண்ணுக்கடியில் வந்து அனைத்து வீடுகளும் வந்து புதைஞ்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த இடங்களில் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா, இல்லை வேறு சில இடங்களில் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, என்ன காரணத்துக்காக இப்போ கேரளாவில் இந்த விஷயம் நடந்திருக்கு சார்? இப்போ இயற்கை சீற்றம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகள் ஒரு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அதனுடைய தன்மையை காட்டும்னு சொல்லுவாங்க. அது காரணம் வந்து சித்தர்கள் சொல்வது வந்து, இயற்கையோடு மனிதர்கள் ஒன்றி வாழாத காலத்தில், இயற்கையவே அழிக்கிற காலத்தில் அதனுடைய வெளிப்பாடு தெரியுமா, பஞ்சபூதங்கள்லாம் வருமா. இப்போ மலை சார்ந்த பகுதிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, மேக்சிமம் என்ன, மலையில் வந்து மரம் செடி கொடி அதுதான் இருக்கும். எப்பயுமே மண்ணுக்கு வந்து வேர் முக்கியம், வேருக்கு மண் முக்கியம், இந்த ரெண்டு கிரிப்பாக இருக்கிறதுனால தான் மண்ணெல்லாம் சரியாமல் அப்படியே இருக்குது. அதே மாதிரி பாறைகள் இறுக்கமாக இருக்குது, மண்ணோடு இறுக்கமாக இருக்கிறதுனால அதெல்லாம் சரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா பக்கமும் தோண்டிட்டோம், அதாவது ஆறுக்கு வழி தோன்றது, ரோடு போடுறதுக்கு பாறையை உடைக்கிறது, அப்புறம் மரங்களை பூரா மேக்சிமம் அழித்து பூரா சிட்டி லெவல் ஆக்கிட்டீங்க, எல்லாம் பில்டிங் கட்டுறதுக்கு மரத்தை அழிச்சிட்டிங்க. ஒவ்வொரு மரத்தினுடைய வேர் ஒவ்வொரு வேருமே வெளியே வரும்பொழுது அங்கே சரிவுகள் ஏற்படும், லட்சக்கணக்கான மரங்கள் வந்து வேர்கள் போச்சுன்னா மண் என்னாகும், பிடிமானம் எல்லாம் போயிடும். அப்போ ஹெவி ரெயின் வரும்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் கையில் ஓரளவு மண்ணை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, ஓடுதா இல்லையா, அந்த மாதிரி தான் தண்ணி அதிகமாக பாய பாய அந்த மண் கரைஞ்சி கரைஞ்சி ஒட்டு மொத்தமாக கிளம்ப ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த வயநாடு நிகழ்ச்சி. ஏன்னா ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் சொல்ல, கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே வந்து தவறி இருக்காங்க, எவ்வளோ வருத்தமான விஷயம். அங்க நம்ம சொல்லும் பொழுது இது வந்து நீங்கள் வந்து பயமுறுத்துறதுக்காகலாம் நான் சொல்ல, இயற்கையுடைய சீற்றங்கள் இந்த ஆண்டில், அதுவும் இந்த ஆண்டு டிசம்பர் முழு உலகம் முழுவதும் இருக்குன்றிருக்கார் சித்தர். சித்தர்கள் சொன்னது எதுவுமே பலிக்காமல் இதுவரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம சித்தரேட்டுக்குள்ளெல்லாம் போகிறதில்ல, நம்ம வந்து சயின்ஸு அதை மட்டுமே பார்த்துட்ருக்கோம். மனிதனுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு எல்லாமே கீழே தான் போயிட்டுருக்கணும், மேலே போகலை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இயற்கை பாதுகாக்க தவறிவிட்டோம், அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ மறந்து விட்டோம், இதுதான் உண்மை. ஆக வந்து அங்கே காடுகள்லாம் அழித்தாங்க, பூரா வந்து தோண்டி தோண்டி பில்டிங்கு கட்ட ஆரம்பித்து அந்த மண் சரிவுகளை அவங்களே உருவாக்கி விட்டாங்க. அதனுடைய ஒட்டுமொத்த மண் சரிவு தான் இந்த நிகழ்வு. அது பெரிய மழை வரும்போது நிச்சயமாக தாங்க, நாட் ஓன்லி வயநாடு, எல்லா மலைப்பிரதேசமும் இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும், எழுதி வச்சுங்க. அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரிலேருந்து நீங்கள் பூனா பாம்பே வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா மலை பிரதேசங்கள்லையும் எல்லாமே சிட்டி லெவலுக்கு மரங்களை எல்லாம் அழித்து, ரோடுகளை போட்டு, குழியை தோண்டி, பாறைகளை உடச்சி நிர்கதியாக்கிட்டாங்க. ஸோ அதனுடைய அழிவு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் சரி, பொதுமக்கள் நம்மளும் சரி, இதுக்கு நம்ம தற்காப்பாக என்ன செய்யணும், இனிமேல் இதெல்லாம் செய்யாமல் இருந்து நம்ம வந்து இயற்கையை பாதுகாக்கணும், இனிமேல் இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது, அப்படி தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் முன்னாடி வந்து பேட்டி கொடுக்குறேன்னா நான் பிரபலமாக இருக்கலாம், அதனால் ஏற்கனவே பிரபலமாக என்ன 30 மேலே ஆகி போச்சு, அதுக்காக நான் வரல. அதே மாதிரி காசு சம்பாதிக்கிற தொழில் கிடையாது. இதெல்லாம் சொல்கிறது என்னென்னா, ஒரு ப்ளஸ்ஸையும் சொல்லுவாங்க, சில பேர் மைனஸை சொல்லுவாங்க. அந்த மைனஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா, கேர்ஃபுல்லாக இருங்க, நம்ம அட்வான்ஸாக இருக்கணும், என்ன சயின்ஸ் வளர்ந்துருந்தாலும் நம்மளுடைய தவறுகளும் சிலதெல்லாம் இருக்குது, அந்த தவறை நிவர்த்தி பண்ணிட்டால் நம்ம எல்லாருமே இயற்கையோடு ஒன்றி வாழ ஆரம்பிச்சிட்டா நம்ம நல்லாவே இருப்போம். கடவுளுடைய இடம் தான் வந்து எல்லாருக்குமே சொல்லுவாங்க கேரளா அப்படின்வாங்க.
ஸோ கடவுளுடைய மாநிலம் கூட சொல்லுவாங்க நம்மளுக்கு. அவங்க இயற்கையை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது சார். பட் அப்படி இருக்கும்போதோ குறிப்பாக வயநாடில் மட்டும் அந்த எஃபெக்ட் ஆகிருக்குது. மூணாறு மற்ற பகுதிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திரும்பவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இதோட கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது இவங்க வந்து மலைப்பிரதேசத்துக்கு கீழே இருக்கிறவங்க வந்து சேஃப்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஷாக்கெல்லாம் கொடுத்து யானை வரைக்கும் எல்லாம் கொண்டுட்டாங்க. யானையெல்லாம் வந்து சாகடிக்கலாமா? எவ்வளோ பெரிய தவறான விஷயம். அப்போ யானையெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்? காசாக்கிட்டாங்க. அதனால தான் இயற்கை தான் கடவுள். அந்த இயற்கை ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுளாக வந்து நம்மளை ஒரு வழி பண்ணணும். இதெல்லாம் படிப்பினை. தயவு செஞ்சு கோயிலை வந்து ஒரு பணப்புழக்கம் காசு சம்பாதிக்கிற ஒரு ஸ்தலமாக நினைக்காதீங்க. ஏழையிலேருந்து பணக்காரன் வரைக்கும் ஒரே மாதிரி நினைங்க. அதுதான் கோவில். அந்த கேரளாவில் இப்போ இருக்கிற எல்லா கோயிலும் பார்த்தீங்களா, எல்லாமே பொருளாதார அடிப்படை காசு பணம். எனக்கிட்ட நிறைய காசு தான், என்னை தனியாக கூப்பிட்டு போய் கௌரவிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. யாராக இருந்தாலும் சரி, 1000 பேர் நின்னா 1, 2, 3 ஆர்டரை போய் சாமியை பாருங்கிறேன். நான் சொல்ல வர்றது அதுதான். அது கடவுள் தேசம் அழியலை, கடவுள் உங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். இப்போ கேரளா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் இந்த மழை வரும், மழையில் வரக்கும் போல் வெள்ள பாதிப்பு வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு மற்ற இடங்களுக்கு வந்து என்ன ஒரு பாடத்தை கொடுத்துருக்கு இப்போ நடந்த இந்த விஷயம்? இல்லை, பூமியுடைய அமைப்பே வந்து சித்தர்கள் சொல்லுவது இது வந்து மறையும் தோன்றும் இதுதான் நிகழ்வும். அது எத்தனை வருஷம் எத்தனை லட்சம் வருஷம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அவன் ஜென்ரலாக சொல்லுது ஒன்று அழிந்தால் மற்றொன்று உதிக்கும், உதயம். அதுதான் நடக்குது. இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் எல்லாமே மாறிடுச்சு, உங்களுக்கு தெரியும். சென்னையிலே பாருங்கள், பகலில் போகிற 101 டிகிரி வெயில், ராத்திரி 10 மணிக்கு மேலேன்னு ஒரு மழை. ஆடி மாதத்தில் காற்றடிக்கிறது தான் பார்த்துருக்கேன். ஆடி மாதத்தில் மழை பெஞ்சு வெயில் அடித்து இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டேங்க. இது வந்து கிட்டத்தட்ட 100 வருஷமாக இப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இந்த மாதிரி நடக்குது. அது சித்தர்கள் என்ன தெரியுமா சொல்லுங்கள், டிசம்பர் 31 கடல் பொங்கும், அது கன்ஃபார்ம். பூமிகள் பிளக்கும், எரிமலை வெடிக்கும், வானத்திலேருந்து நட்சத்திரங்களெல்லாம் எரி நட்சத்திரங்கள்லாம் விழுகுமா? அப்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நீர், நிலம், நெருப்பு இந்த மூணுமே வந்து ஒன்றுபட்டு செயல்படுங்கிறோம். நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னடாவில் இருக்கிற மலைப்பிரதேசம் கூட எரியுது. இங்கே மலைப்பிரதேசம் பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு போய் நிறைய குடும்பங்கள் அழியுது. ஸோ இங்கே தண்ணினால், அங்கே நெருப்புனால, சில இடங்களில் பூமியெல்லாம் பிளக்குது நிலத்தினால. ஸோ இந்த இயற்கை சீற்றங்கள் இந்த ஆண்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்கிறது தான் சித்த ரேட்டில் நான் படித்தது. அதை தான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். ஆக நம்மளாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்கு சொல்லணும்னா, இங்கே வந்து மேடு பள்ளங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மண் தோன்றும் அப்படின்னா, ஒரு 10 அடிக்கு ஒரு மண் தோன்றோம்னா அது சுற்றி இருக்கிற 4 பகுதியுமே மண்ணுடைய தன்மை, அதனுடைய வலிமை குறைஞ்சிரும். அது எப்போ மறுபடியும் அங்கே சரின்னு தெரியாது. நீங்கள் நினச்சிங்க காங்கிரீட் போட்டு கட்டினா அதெல்லாம் சரியாது, அந்த சரிவு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சரிவு தான் இந்த சரிவுகள் தான் கடலுக்கு கீழே இருக்கும் நிலப்பரப்பு. கடலுக்கு கீழே எரிமலைகள்லாம் இருக்கான், அந்த நிலப்பரப்புகள் சரியுமா? அப்படி ஒவ்வொன்றும் சரியும் போது தான் கடல் வந்து தண்ணி அதுக்குள்ளே போய் பொங்கி எல்லாம் அடிச்சுட்டு வந்து சுனாமியாக வர்றது. ஸோ இதெல்லாம் சயின்டிஸ்ட்டுக்கே தெரியும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இயற்கையோடு நம்ம ஒன்றி வாழணும். அதாவது அதிகமான அந்த மலைப்பிரதேசங்களில் முதல்ல மண்ணை தோன்றது, பாறைகளை உடைக்கிறது நிறுத்தணும். எங்கே பார்த்தாலும் ரோடு போடுறேன் குழியை வெட்டி. நீங்கள் சென்னையிலே பாருங்கள், சென்னையை சுற்றி இருக்கிற அத்தனை தெருக்கள்லையுமே தோண்டிட்டாங்க. அப்போ மண்ணுடைய புடிமானம் போயிடும், அடுத்த மழை வந்தால் தாங்காது, எங்கே எந்த வீடு கீழே உழுகுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இருக்குது சென்னை. ஸோ நம்மளால் கேர்ஃபுல், நாட் ஓன்லி சென்னை, எல்லா ஊருமே அப்படி தான். ஒரு இந்திய மேப்பில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் அதிகம். ஒரு பக்கம் மேடு, ஒரு பக்கம் பழம், மறுபடியும் ஒரு பக்கம் ஒன்றையும் மேடு. மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் பூரா பார்த்தீங்கன்னா பூரா மலைப்பிரதேசம் ஹைட்டு. பட் இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரிலிருந்து கல்கத்தா வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன். ஆக கடல் பொங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும். இதை என்ன சொல்கிறாருன்னா முக்கடலும் பொங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சித்தர். இந்த இயரில் நடக்குன்னு சொல்கிறார். அப்படி மீறினாலும் 30 வருஷத்துக்குள்ளே, 2030க்குள். இப்போ முக்கடலும் பொங்கும்போது என்ன நினச்சிப்பார், இந்து மகா சமுத்திரம், வங்காள விரிகிட, அரபிக்கடல், மூன்றுமே கீழே அப்படி கீழேந்து மேலே பொங்கினா என்னாகும்? அதில் தான் குறிப்பிட்டிருக்காரு, ராவண பூமி கடலில் மூழ்கும். அப்போ முக்காவாசியா காவாசியா இல்லை முழுசுமான ஒரு சொல்ல, கடலினால் அது பாதிக்கப்படும் சொல்ல. அப்போ சவுத் இந்தியாவில் ரொம்ப பாதிக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா,
நம்மளாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்போம். எதை இழந்தாலும் நம்ம வந்து திரும்ப உருவாக்கிக்கலாம், ஆனால் உயிரை வந்து நம்ம இழக்கக்கூடாது. ஸோ எல்லா உயிர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறத என்னுடைய கருத்து. அதுக்காக இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறேன். நிறைய பேர் அதை கிண்டல் பண்ணுறீங்க. எதுவுமே நான் முதலே சொன்னேன், நடந்தால் நம்புறீங்க, நடக்க போக சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மலை பிரதேசங்கள் வந்து இத்தனை வருட காலமாக இருந்துக்கிட்டு இருக்கலையா, கரெக்டாக இந்த 2024 மட்டும் குறிப்பாக நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது காரணம் வந்து மனிதன் வந்து மிருகத்தனமாக மாறும் காலம், சுயநலவாதிகளாக மாறுவது, மனித நேயத்தை மறப்பது, இந்த மாதிரி விஷயங்கள். மனிதனுடைய செயல்பாட்டையெல்லாம் விட்டு மிருகத்தனமான காரியங்கள் இறங்குவார்கள். அதுக்கு காரணம் வந்து கொலைகள், கொள்ளைகள். மனுஷனை மனுஷன் வெட்டுறதுல சர்வசாதாரணமாக போச்சு. இப்போது எப்போது கேள்விப்பட்டதெல்லாம் இதெல்லாம் ஒரு 10-20 வருஷம் முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஸோ அன்னைக்கே சித்தர் சொன்ன, மனிதன் மிருகத்தனமாக மாறும் காலங்களில் இயற்கையுடைய சீற்றங்கள்னால் நீ மாறுவ, அது வரைக்கும் நீ தப்பு பண்ணிட்டு தான் இருப்ப, இதெல்லாம் நடந்தால் நீ தப்பு பண்ணுறதை விட்டுருவேன்னு சொல்கிறார். ஆக மனிதனுடைய நேயம் போச்சு, அந்த பொதுநலங்கிறது போச்சு, இயற்கையோடு ஒன்றி வாழும் அந்த தன்மை போச்சு, இதனுடைய சீற்றம் தான் இது. இப்போ வெளிநாடுகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கலவரங்கள் வெடிக்குது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை பேராபத்தும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. வெளிநாடுகளில் எந்த அளவுக்கு இதை விட இன்னும் அதிகமான தாக்கங்கள் இருக்கும் வெளிநாடுகளில்? இல்லை, அது காரணம் வந்து என்னென்னா, உங்களுக்கு வெளிநாடுகள்லாம் வந்து வாரெல்லாம் நடக்குது, இடத்துக்காக சண்டை போடுறது, இடத்துக்காக சண்டை போட்டிருக்கான், இனி மத ரீதியில் சண்டை போட்டிருக்கான். நம்ம இந்தியாவில் ஜாதி சண்டை, மொழி சண்டை, சண்டை 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 ஒருத்தவங்க. அதனால தான் சொல்கிறது, ஒரு மனிதன் மிருகமாகும்போது அவனும் மிருகமாகறான், ப்ராப்ளம் உருவாகுது. அப்போ இதனால் அழிவு தானே, எல்லாமே அழிவு தான். ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட்டு, ஒருத்தனுக்கு ஒருத்தன் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஒட்டுமொத்த மக்கள் தப்பாக இருக்கிறதுனால இயற்கை ஒட்டுமொத்த மக்கள் படிப்பினம் கொடுக்குது. நீ அதுக்கு தான் பயப்படுவீங்க, வேறு எதுக்கு பயப்பட மாட்டீங்க. கொலை பண்ணுறதெல்லாம் சாதாரணமாகி போச்சு. டெய்லி ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 கொலை. அப்புறம் எப்படி மிருகத்தனம் தான் இதெல்லாம்? ஸோ மனிதனுடைய அந்த மனித நேயம் என்பது அறவே இல்லாமல் போச்சு. அதுக்கு படிப்பினை அந்த இயற்கை என்பது கொடுத்தே தீரும். இதுதான் நடக்குது உலக அளவில் பார்த்தீங்கன்னா. எல்லா நாடுலையும் இப்படி தான் இருக்காங்க, எல்லா நாடுலையும் இப்படி தான் இருக்கு. ரெண்டாவது, பூமி நீராகவும் நீர் நிலமாகவும் மாறும் காலம் இந்த 100 ஆண்டுகளுக்குள் நடக்கும். இந்த 2000-2100 பூமி பகுதி தண்ணியாகவும் தண்ணி பகுதி நிலமாகவும் மாறுமா? அப்போ என்ன, நிறைய அழிவு, உயிர்கள் நிறைய பாதிக்கப்படும், மீண்டும் உயிர்கள் பிறக்கும், மறுபடியும் ஆதிவாசி மாதிரி மனுஷன் வந்து பிறந்து வர்றது. இது ரொட்டீனான விஷயம். 1,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் இருந்தானா இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது. 2,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத தெளிவாக சொல்ல தெரியல. 20,000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒன்று, இயற்கையை நம்ம வந்து சீரழிச்சிட்ருக்கோம், அதனால் வர்ற வேணாதான். இது மட்டும்தான் பொறுப்பு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இதுக்கப்புறமா தொடர்ந்து கடவுளை வழிபட்டாலும் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? நான் சொல்கிறதே கடவுள் அப்படின்னு சொல்கிறதே வந்து இயற்கை தான். இயற்கையோட இயற்கையை வணங்குங்கிறேன். இயற்கை நான் சொல்லும்போது சொன்ன, சாப்பாடு இல்லாமல் 4 நாள் இருக்கலாம் இல்லை, தண்ணி இல்லாமல் 4 நாள் உயிரோடு இருக்கலாம், காற்று மூச்சு காற்று இல்லாமல் மூச்சுனவன் என்ன காற்றுங்கிறது ஒன்று நினச்சி பாருங்கள், உடனே போச்சா? அப்போ வாயு பகவான் என்பவர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு. காரணம் நம்மளால் உயிர் வாழ ரொம்ப முதல்ல முக்கிய காற்று. இதையோட ஒருத்தர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது கிண்டல் பண்ணார், ஆகா 3 நிமிஷம் சுவாசிக்க முடியலன்னா செத்து போயிடுறது, புதுசாக கண்டுபிடிச்சேன். நான் புதுசாக கண்டுபிடிக்கல, நடக்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆக வந்து இந்த இலக்கணாட்டம் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறதெல்லாம் இயற்கையோடு வச்சுக்காதீங்க, அது என்றைக்குமே பாதிப்பு. ஆக வந்து சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானிகள், அவங்க எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மென்டல்னு சொல்லுங்களா, பைத்தியக்காரங்கள் அந்த தன்மை தான் அவங்க. ஏன்னா மனதை ஒருநிலைப்படுத்துவது, ஒரு மனிதன் ஒரு விஷயத்தில் ஒரே தாட்டில் ஒரே மனநிலையில் போயிட்டான்னா அவன் மென்டல்னு சொல்கிறோம். அவன் எதனால் மென்டானு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தப்பு பண்ணிவிட்டு அதிலே டைவர்ட் ஆயிருப்பான், அது லவ்லியாக இருக்கும், குடும்ப பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கும், அவன் அதையே தான் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் சித்தர்கள் அப்படி இல்லை. தியானம் கடவுளை சென்று அடையணும், கடவுள் அப்படியே இருக்கிற ஒரு சிந்தனையில் தான் ஆன்மீகத்தன்மை அவங்களுக்கு ஒரே குறிக்கோளோடு இருப்பாங்க. அவங்க தான் சித்தர்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கு எப்படின்னா நடந்த விஷயங்களும் தெரியும், நடக்க போகிற விஷயங்களும் தெரியும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு பைத்தியக்காரன் ரோட்டில் போயிட்டுருக்கான்னு வைங்களேன், நீங்கள் யாருமே வாட்ச் பண்ண மாட்டீங்க, பைத்தியம்னு ஒதுங்கி போயிருவீங்க. பட் அவன் பேசிக்கிட்டே இருப்பான், ஏதாவது பேசிகிட்டே இருப்பான். கூர்ந்து கவனித்தால் அவன் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏய் பார்த்து போம்மா, அவன் எதுக்கு சொல்ல நமக்கு தெரியாது. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து போன்னு சொல்லி 5 நிமிஷம் அந்த ஸ்கூட்டர்லேருந்து கீழே விழுவான்.
இது நடக்கும், நடந்திருக்கு. நான் 4-5 தடவை இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு பைத்தியம் என்பவன் அந்த சிந்தனை, ஒரே சிந்தனை அவனுக்கு வந்து எல்லாமே தெரியுமா, ஆனால் வளர்ற மாதிரி வளருவான். அவனுடைய தமிழெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அவன் ஹிந்தி பேசுகிறான், தெலுங்கு பேசுகிறான், தமிழே மாறி பேசுகிறான்னு தெரியாது. யாருமே அதை வாட்ச் பண்ணுறதில்லை. நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போங்க, பைத்தியக்காரன் வந்து என்ன பேசுகிறான் தெளிவாக தெரியவே தெரியாது, அது கண்டுபிடிக்க முடியாது. அது கூர்மையாக ரொம்ப கவனிக்கணும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, சித்தர்களுடைய வாக்கு இதுவரைக்கும் பழிச்சிட்டு தான் இருக்குது. ஆக இந்த ஆண்டில் கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும், நம்மளால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாட் ஓன்லி இந்தியா, உலக அளவில் சித்திரைகள் ஏற்றில் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா சார்? மேற்கு சொல்ல அவங்க சொல்கிறது மலைப்பிரதேசங்கள் எல்லாமே வந்து சரிய ஆரம்பிக்குங்கிறார் மொத்தம். அது எங்கே உலகம் பூராமே மலைப்பிரதேசங்கள் சரி. அந்த மலைப்பிரதேசம் ஏன் சரியுது? நம்ம பண்ணுற தப்பு தான் நான் சொன்னேன், ஏற்கனவே மண்ணெல்லாம் தோன்றுறது, பாறையை உடைக்கிறது, அப்போ மழை அதிகமாக பெய்யும்போது என்ன ஆகும்? அவ்வளோதான். ஸோ வருண பகவான், அதாவது நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம், இந்த எல்லாமே ஒன்று சேர்ந்து செயல்பட நம்ம ஒன்றும் தாங்க முடியாது. ஸோ மழை பெய்யும் பொழுது, அதிக தண்ணி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மண்ணெல்லாம் கரைஞ்சி ஓட ஆரம்பிக்குது. அதனுடைய விளைவு தான் வயநாடெல்லாம். இது மலைப்பிரதேசங்கள் அதிகமாக நடக்கு. மெயின் காரணம், ஒரு பக்கம் ஒழுகிற மழை சிறு சிறு ஓடைகளாக வந்து பெரிய ஆறாக மாதிரி பூரா அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடும். அதனுடைய விளைவு தான் அது. ஆனால் இத்தனை உயிர்கள் போகும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார்? யாருமே எதிர்பார்க்கல. இது கம்மிங்கிறேன், இது ட்ரெய்லர் நான் சொல்கிறேன்னே, இது ட்ரெய்லரு, மெயின் பிக்சர் இனிமேல் தான். ஆக நம்ம வந்து நவம்பர் டிசம்பர் இப்போ இந்த மந்த் அக்டோபர் ஆரம்பித்தா நம்மளால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிக மழை, அதிமிதமான காற்று, அதிமித வெயில், எல்லோரும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இது நடந்தே தீரும். வானத்துலேருந்து எரி நட்சத்திரங்கள்லாம் விழுகுமா. அதனால் வந்து இன்னொன்று கூட சொல்லும்போது அதையும் கூட கிண்டல் பண்ண, ஓசோனுங்கிறது நம்மளுக்கு ஒரு லேயர், அது அது ஒரு பாதுகாப்பு படலம். அது அதையே நம்ம வந்து இந்த ராக்கெட்டு இதெல்லாம் விட்டு அதுக்கு வந்து அந்த லேசரையே வந்து பாதிச்சிருக்குது. இதெல்லாம் விட்டு விட்டு ராக்கெட்டு கோள்கள் எல்லாம் விட்டு போயிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம செய்கிற பெரிய தவறு அது. ஸோ ஓசோன் மண்டலம் வந்து பூமிக்கு ஒரு பாதுகாப்பு மண்டலம், அது அதையே நம்ம வந்து சீரழிச்சிட்டோம். அதனால தான் இந்த வெயிலெல்லாம் அதிகம், மழை அதிகம், எங்கே காற்றடிக்குது, எங்கே மழை இது யாரும் சொல்ல முடியாது. சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, வானிலை இருக்கு என்ன சொல்லுவாங்க, மழை வரும்னு ஒரு குழு அவங்க அந்த மேகங்களுடைய போக்குவரத்து வச்சு சொல்லிடுறாங்க. பட் இந்த மழை வந்து சென்னையில் தான் பெய்யும், அதுவும் சென்னையில் கோடம்பாக்கத்தை சொல்ல முடியுமா? முடியாது. காற்று எந்த பக்கம் வேணாலும் போகும். சென்னையிலன்னு சொல்லுவாங்க, ஒரிசாவில் போய் பேஞ்சிட்ருக்கும். ஸோ அது வந்து இயற்கையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இயற்கை இப்படி இருக்குன்னு ஒரு க்ளூ தான் கொடுக்க முடியும் வானிலை, ஆனால் நம்மளால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது செய்கிறது செஞ்சே தீரும். என்னை பொறுத்த வரைக்கும் மனிதநேயத்தோடு மனிதனை மனிதன் மதித்து, இயற்கையை மதித்து வாழ்ந்தாவே போதும், அதே கடவுள் தான். அது அது அதாவது இயற்கையோடு ஒன்றி வாழும்போது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க, இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும். அது பண்ணாமட்டாவே வந்து கடவுள் நம்ம பக்கம் வந்துடுறாரு, நம்ம நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்கிற மெரினா பீச் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ சமீப காலத்தில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சென்னைக்கு வந்து பேராபத்து கண்டிப்பாக இருக்கிறது. இல்லை அது சித்தரேட்டில் ஏற்கனவே நான் உங்கள் இன்டர்வியூவில் நான் சொன்னேன். என்னன்னா இந்த ஆண்டில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல ஆயிரம், அது 10,000-20,000 வருஷமும் தெரியல, மெரினா பீச் என்பது, அது பீச்சுங்கிறது தேனாம்பேட்டை சிக்னல் கிட்ட ஆலயம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் பல லட்சம் வருஷமோ 1000 வருஷமோ அதுக்கு பேர் வந்து அலையம்மன் கோவிலம். அப்போ அது வரைக்கும் பீச் இருந்திருக்கு, தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் பீச் இருந்திருக்கு. அப்போ இருந்த ஃபிஷர்மேன் மீனவர்கள் எல்லாம் அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து கட்டின கோயில் தான் அலையம்மன் கோவிலம். அது ஒரு தரம் ஒரு பெரிய பிரளயம் வந்து அரபிக்கடல் பொங்கும் பொழுது இங்கே வந்து வங்காளிகளோட ரிவர்ஸ், அது பொங்குது, இது ரிவர்ஸ் போகுது. ரிவர்ஸ் போனதான் இன்றைக்கி மெரினா பீச். அங்கே பூமி வந்து நீராக போச்சு, இங்கே நீர் நிலமாக போச்சு, இதுதான் மாற்றுக்கிறது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, சித்தரேட்டில் மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள் அப்படின்னா என்ன அர்த்தம், கடல் வந்து அது வரைக்கும் வந்து போகும்னு அர்த்தம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து அட்வான்ஸாக இருக்கணும், யோசிக்கணும். இப்போ கூட பாருங்கள், திடீர்னு ஒரு பக்கம் கன்னியாகுமரி மாதிரி ரிவர்ஸுங்கிறாங்க, தூத்துக்குடியில் கடல் உள் வாங்கிதாங்க, பின்லாண்டி போகுது, உள்ளே வருது. இதெல்லாம் வந்து கடலுக்குள் நடக்கும் பிரளயம், கடலுக்குள் இருக்க எரிமலை வெடிக்கும், மண் சரிவு இதெல்லாம் சேர்ந்தால் சுனாமி வரும். ஆனால் மிகப்பெரிய சுனாமி வரும்பொழுது நிச்சயமாக அந்த வங்காள விரிகுடாங்கிறது இந்த தேனாம்பேட்டை சிலம், அப்போ இந்த லைன் இந்த பார்டரே ஃபுல்லாக வந்து போகுங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. நான் சொல்லலை, நடக்காமல் இருக்கோம்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் நடக்குது அப்படின்னு நடந்தால் என்னென்னலாம் ஆகும்னு நம்ம யோசிக்கணும். உயிர் சேதம் இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ கடலில் வந்து ஏற்கனவே அந்த மண் அரிப்பு அப்படிங்கிறது வருது அப்படின்னு அடிக்க பல பேர் சொல்கிறாங்க. மரங்கள் வளர்க்குறதுனால
இந்த கடலுடைய மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் நான் வந்து இந்த ஹைவே எல்லாம் ரெடி பண்ணும் பொழுது, இப்போல்லாம் நான் சொல்கிறது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரோடுகளை பெருசு பண்ணாங்க, டபுள் ட்ராக்கு அதெல்லாம். முதல்ல ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருச்சி ரோடு, பெங்களூர் ரோடு, இப்படி ரோடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடாக இருக்கும், வாகனங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கும். அதை டபுள் ஆக்குறாங்க, 4 ட்ராக்கு 6 ட்ராக்குன்னு பண்ணும்பொழுது என்ன, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் பண்ண கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கோயிலுக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளைய வந்து காரில் போவோம், எங்கள் அப்பா கூப்பிட்டு போவார். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனா வேளாங்கண்ணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திருச்சி ரோடு, தஞ்சாவூர் ரோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு பூராமே புளிய மரம் இருக்கும், ரெண்டு பக்கம் புளிய மரம். அந்த ரோட்டில் வெயிலே படாது, அவ்வளோ ஈரமாகவே இருக்கும். அப்போ அவ்வளவு புளிய மரங்களையும் வெட்டி வீசி, இந்த 40 வருஷத்தில் எல்லாத்தையும் வெட்டி வீசி மரங்கள்லாம் போச்சா, இயற்கை அழிச்சமா, வேர்களெல்லாம் புடிமானெல்லாம் போச்சா, மண்ணுடைய நிலைப்பாடு மாறுமா, இதெல்லாம் நடந்தது. அப்போ நம்ம செய்கிற தப்பு தானே. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு மரத்தை நம்ம வெட்டும் பொழுது இன்னொரு மரத்தை நட்டுறணும், அப்படி நடும்பொழுது ஒரு 10 வருஷத்தில் அந்த இடத்துல இன்னொரு மரம் வந்துடும்னு ஒரு இயற்கை பாதுகாப்போட ஒரு அறிக்கை அப்போ இருந்த கவர்மெண்ட் சொன்னாங்க. யாரும் செய்யலை, மரத்தை வெட்டிட்டு தான் இருந்தாங்களே ஒழிய மரம் நடுற பழக்கத்தை விட்டுட்டாங்க. இன்றைக்கி மரம் நடுவோம், 1000 மடம் நடக்கல், 1000 மடம் நடக்கணும், இதெல்லாம் விளம்பரத்துக்கு தான் செஞ்சிட்ருக்காங்க ஒழிய. நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், இயற்கை செழிப்பாக இருக்கணும், யாரும் செய்கிறதில்ல. இப்போ நானே வந்து ஒரு 1000 கன்று எடுத்துகிட்டு போய் நடுவேன், எனக்கு பப்ளிசிட்டிக்கு. இது பப்ளிசிட்டி அல்ல, நம்ம நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம் என்னென்னா, ஒரு மரத்தை வெட்டும் பொழுது 4 மரம் நம்ம நட்டால் தான் இனிமேல் உருப்படுவோம், இதுதான் உண்மை. இயற்கை வளங்களை நம்ம அழிக்கவே கூடாது. இப்போ ஈசிஆர் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பீச் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் வந்து அதை கூட சொல்லியிருக்காங்க, இந்த பீச் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டக்கூடாது, நீங்கள் வந்து கடலை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, கடலை விட்டு 1 அடி தூரமாக தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு சார் பாதிப்பு ஏற்படுத்தும்? உண்மைதாங்க, பீச் பக்கம் இருக்கிறதெல்லாம் மணலுங்க, மண்ணுன்னா கிரிப்பாக இருக்குது, மணலெல்லாம் ஓடிடும், தண்ணி பட்டாக ஓடிடும். அந்த மணல் மேடுகளில் போய் வீடு கட்டினா நிலைக்குமா? அதில் வந்து அஸ்திவாரம் போட்டால் நிற்குமா? கண்டிப்பாக நிற்காது. இதெல்லாம் ஆரம்பத்தில் நான் பண்ணிட்டு வர தவறு இது. ஸோ அந்த பீச் பக்கம் இருக்கிற மணல் மண்ணுகள்லாம் புடிமானமே கிடையாது, அது கடலோடு இணைந்த ஒரு, நீங்கள் நான் முதல்ல சொன்னால் தேனாம்பட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் வந்து கீழே போக போகிற மணலாக தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு புடிமானம் கிடையாது, நீங்கள் என்ன காங்கிரீட் போட்டு கட்டினாலும் நிற்காது, மண் கொஞ்சம் அப்படி பிசகுச்சுன்னா காங்கிரீட்டே கீழே விழுந்துடும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, இந்த பீச் பக்கம் மலை மேலே, மலை அடிவாரம் கூட ஒத்துக்கலாம், மலை மேலு, மலை அடிவாரம் கூட அப்படின்னா நீரோடை ஓடி பெரிய ஆறாக வந்ததுன்னா அடிவாரம் காலி. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அந்த வீடு கட்டுறது, இந்த பாதைகள் போடுறது, கடை வைக்கிறது, கண்ணி வைக்கிறது, ரெசார்ட் ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாம் விட்டுறணும். இதுதான் மிடில் பண்ணுங்கள், எல்லாமே நம்ம உள்பக்கமாக பண்ணணும். அந்த இயற்கை எங்கெங்கெல்லாம் வளமாக இருக்குதோ அதை அழிக்கவே கூடாது, அது பீச்சானாலும் சரி மலையானாலும் சரி. இப்போது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் டிசம்பரில் சென்னையில் 3/4 தண்ணி தான் இருந்தது பெஞ்ச மழைக்கு வந்து. இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை வரும்போது கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வரும், இது வந்து இன்னும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சென்னை கடலுக்கு உள்ள நெருங்குறதுக்கும் இந்த மழைக்கு என்ன சார் சம்பந்தம்? அதாவது கண்டிப்பாக அந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல யோசனை, ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டார், ஒரு ஊர் ஒரு 3 கிலோமீட்டர் சர்க்கிளில் ஒரு ஊருன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த ஊருக்கு ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் எப்பவுமே தண்ணி இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி ஊற்று தான் அந்த கீழே போய் போய் மண் இறுகு பண்ணிக்கிட்டே இருக்கும், புரிஞ்சுதா? மண் இறுக்கமாகிறதுக்கு நீர் வேணும், அதிக நீரானால் கரைஞ்சிடும், நீர் ஓரளவு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது இறுக்கமாகவே இருக்கும். இப்போ எங்கேயாவது குளம் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது அந்த காலத்தில் கோயில் அப்படின்னா கண்டிப்பாக குளம் கட்டுவாங்க, ஏன்னா அந்த கோயில் தான் சென்டர், அந்த கோயில் பக்கத்துலேயே குளம் இருக்குது, அந்த குளத்துடைய வாட்டர் தான் ஃபுல்லாக சர்வே பண்ணோம், மண்ணையெல்லாம் நல்லா டைட்டாகிட்டே இருக்கும். இப்போ எல்லா குளத்தையும் அழிச்சிட்டாங்க, குளம் பூரா வீடாகி போச்சு, அப்புறம் எப்படி இருக்கும்? ஆக ஒரு தரம் மழை பெஞ்சுன்னா எங்கேயும் தண்ணி நிற்கிறது, எல்லா தண்ணியும் ஓடி கடலுக்கு போயிடுது, அப்போ மண்ணுடைய இறுக்கமெல்லாம் போயிடுது, தண்ணி கொஞ்சம் நின்று மண் இறுக்கமாயிட்டே இருக்கணும். அப்போ நம்ம வந்து குளங்களை எல்லாம் அழித்து தொலைச்சிட்டோம், ஆறு இதெல்லாம் வந்து இப்போனா நம்ம க்ளீன் பண்ணுறதே இல்லை, அது என்ன ஆகுது, ரொம்ப ஓவர் ஃப்ளோ ஆகும்போது சுத்தம் இல்லாதனா எல்லாம் பொங்கி பக்கத்தில் ஊரையெல்லாம் அழித்து தண்ணியெல்லாம் உள்ளே வந்துடுது. ஸோ நம்ம அதுகளையெல்லாம் செய்கிறதுக்கு மறந்துட்டோம், அதுதான் உண்மை. குறிப்பாக அவங்க சொல்லும்போது வந்து வேளச்சேரி பகுதியை தான் சார் அதிகமாக கணக்கிட்டு சொல்கிறாங்க, வேளச்சேரி பகுதி, போரூர் பகுதி இந்த மாதிரி இடங்களில் வந்து
தண்ணி பாதி. அதெல்லாம் ஆக்சுவலாக நுங்கம்பாக்கத்தில் நீங்கள் அந்த சைடு, அந்த சைடு தாம்பரம் எம்பரம் பெருங்குளத்தூர் அதெல்லாம் போக போக பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்டேஜ் அங்கே அது அதிகமாக அந்த அந்த ஏரியாவில் பார்த்தா குளங்கள்லாம் நிறைய இருந்தது. இப்போ அதெல்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இறக்கத்தில் தான் எல்லா தண்ணி, எங்கே தண்ணி வந்தாலும் அங்கே தான் போகும். ஸோ இறக்க மேடு பள்ளம் அதிகம் நம்ம உலக அளவிலேயே. அதில் எங்கே மேடு அங்கே தான் நம்ம குடியிருக்கணும், எங்கே பள்ளம் அங்கே தண்ணி தேங்க வைக்கணும் அப்படிங்கலாம் மறந்துட்டோம். நம்ம மேட்டில் குளத்தை வெட்டுறோம், பள்ளத்தில் போய் வீடு கட்டுறோம், தேராது அவ்வளோதான். இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி சில முயற்சி பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி கடல் தண்ணி வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில வழிகள்லாம் பண்ணுறோம். இதையும் மீறி சில நேரத்தில் நடக்குது. அப்போ என்ன தான் பண்ணுறது? அப்போ நம்ம வந்து யாரை குறை சொல்கிறதுனே தெரில. இயற்கையை குறை சொல்கிறதா இல்லை நம்மளை நம்மளே குறை சொல்ல? மனிதன் வந்து இயற்கையோடு போராடி தான் வாழ்க்கை நடத்தினாங்க. அந்த அது மனிதன் ஒருத்த பிறந்த காலத்துலேருந்து உயிர் உருவான காலேருந்து இயற்கை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் சயின்டிஃபிக்காக பேசுகிறீங்க, என்ன தடுத்துக்கலாம், தடுக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் 100 அடி ஆயத்துக்கு சைனா வாழ்னு ஒன்று இருக்குது, சீனா வாழ்னு ஒன்று தொடர்ச்சியாக கட்டியிருக்கேன்னா அதுவும் கூட எப்போ வேணாலும் இடிஞ்சு கொடுக்கும். நீங்கள் நினச்சிட்டீங்க சேஃப்டின்னு கிடையவே கிடையாது. இயற்கையை வந்து நினச்சதுன்னா அதையும் கீழே தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் காற்று. இல்லை எது சொன்னால் இயற்கையோடு ஒன்றி வாழணும், அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு வாழுங்க. இயற்கையெல்லாம் மீறி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அந்த மெரினா பீச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன சார்? ஏன்னா அந்த பீச் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து ஈஸியாக அப்படியே போயிட்டே இருக்கு, அவர் முடிவில்லாமே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், இவ்வளோ நாள் அந்த ஃபீல் ஆகலை. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போதோ கடல் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணெரிப்பு ஏற்பட்டு முன்னாடி வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம பீச்சுக்கு நடந்து போனால் டைம் எடுக்கும்ல, இப்போ இறங்கின உடனே சீக்கிரமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம், நான் சென்னைக்கு வரும்பொழுது அந்த மெரினா பீச்சில் அந்த ரோட்டிலேருந்து காரை நிறுத்திட்டு நடந்தேன்னா ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போகும். ஆமாம், கடல் தண்ணி போய் காலில் வைக்கிறது ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே போகணும். ஆமாம், இப்போ கார் விட்டு இறங்கணுன்னே தண்ணி வருது. அப்போ இவ்வளோ வருஷங்களே இது வந்துருச்சா, 40 வருஷங்கள் இது நடக்குதா? ஸோ இது வந்து இயற்கை சீற்றங்கள், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சேஃபாக இருந்துக்கலாம் அவ்வளோதான். என்னையும் கூட கேட்டேன், நீயும் சென்னையில் தான் இருக்க, தண்ணி வந்து அடிச்சு அடிச்சு தான் போகணும், விதி அப்படின்னா அப்படி தான். ஸோ எது எதனால் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இயற்கை என்ன பண்ணணும்னு யாரும் கணிக்கவே முடியாது. அந்த கணிப்புக்கு மீறி தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் வாழ்க்கையில் அப்படி போயிட்டுருக்கோம். பட் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் எப்படின்னா, நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம், படித்தோம் கிடித்தோம், வேலையை வெட்டிக்கு போனோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தைய பார்த்தோம், குடும்பம் நடத்தினோம், வீடு கட்டினோம், பேங்க்கில் பேலன்ஸ் பார்த்து இப்படி தான் போயிட்டுருக்க ஒழிய எதையுமே அந்த இயற்கையான விஷயங்கள் எந்த மனிதனும் 99 பேர் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. விஞ்ஞானிகள் அந்த இயற்கையை பற்றி சொல்கிறாங்க இது அதுன்னு, அதோடு விட்டுறாங்களே ஒழிய அந்த இயற்கைக்கு உண்டான மரியாதை கொடுக்கறது இல்லை. இப்போ ஒரு வீடு கட்டுறோம், இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா இங்கே வந்து சுற்றி காம்பவுண்டு அஸ்திவாரம் பொறுத்து தோன்றும் இல்லைங்களா? அப்படி தோண்டும் பொழுது அந்த சுற்றியும் இருக்கிற இடங்கள்ல மரங்கள்லாம் நட்டுட்டிங்கன்னா அந்த புடிமானம் எப்பவுமே இருக்கும். எல்லா வீடுகளையும் மேலே எங்கேயாவது ஒரு 10 வீடு எடுத்துனா அது ஒரு வீட்டில் கொஞ்சம் மரம் இருக்கும். இது 9 வீட்லேயுமே மரங்கள் இல்லை. ஸோ மரங்கள்லாம் காலி, மண்ணுடைய புடிமானலாம் போயிடும். அதெல்லாம் மண் சரிவுகள்லாம் வந்து சாதாரண நிலத்தில் இங்கேயே இருக்கும், மலையில் இங்கேயே நடக்கும். இப்போ காடுகளை அழிக்கிறாங்களே சார், குறிப்பாக அமேசானுடைய காடை அழிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய நுரையீரல் நீங்கள் அழிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பல பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அமேசான் காடும் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க, உண்மை தானே அது? இல்லை சார், மலை காடுகளே எப்படின்னா இயற்கை கண்ட்ரோல் சார். இப்போ அதிகபட்சமான காற்று, இப்போது தென்மேற்கு பருவ காற்று பயங்கரமாக வருதுன்னு வைங்களேன், பயங்கரமாக வருதுனாவே காற்று நம்ம இருக்கிற நிலப்பரப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி தடுப்பணை தான் மலைகளும் மரங்களும், அது தடுத்து கண்ட்ரோல் பண்ணி அனுப்புது. நம்ம பூரா விட்டால் ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும், அப்புறம் புயல் வராமையாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூரா பீச் பக்கம் பார்த்தீங்கன்னா காற்றே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு பில்டிங் கட்டிட்டீங்க. இப்போ நார்மலாக வர்ற காற்றே வர்றதில்லை. இப்போ அதிகமாக ஒரு காற்று வரும்பொழுதுன்னா அந்த பில்டிங் தாங்காது. ஸோ இதுவும் தப்பு. இங்கே உயரமாக கட்டுறீங்க, அங்கே உயரமாக இருந்து சேஃபாக உள்ளதையெல்லாம் வெட்டி வீசிட்டீங்க, அப்புறம் ரெண்டுமே பாதிப்பு தான். ஸோ எல்லாமே ஒரு அளவுகோல் இருக்குது. நீங்கள் பூமிக்கு கீழே ஒரு அளவு தான் உங்களுடைய செயல்பாடுகளை காமிக்கணும், பூமிக்கு மேலே வானத்துக்கு போகும்போது ஒரு லிமிட்டு தான் போகணும், அதை மீறினோம்னா இயற்கை தன்னுடைய வேலையை காட்டும். நாம் கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கோம், கடல் மட்டம்தான் அதுக்கு மேலே நம்ம கீழே அப்படின்றாங்க, இது எந்த அளவு கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆமாம் சார், நம்ம இருக்கிறது பூமிங்கிறது உலகம் வந்து ஒரு மேட்டில் இருக்குது, சுற்றியும் வந்து குளம், குழந்தை கடல் பகுதி சுற்றியும் குளம், நம்ம ஒரு மேட்டில் இருக்கோம். அந்த குளமெல்லாம் ஒன்றா சேர்ந்து பொங்குச்சுன்னு வைங்க, ஒரு 500 கிலோமீட்டர் காற்று வந்து அடிச்சதுன்னா அந்த குளத்துக்கு தண்ணி மேலே வருமா வராதா? ஆமாம், நம்ம இருக்கிற இடம்லாம் தண்ணி பூந்துருமா பூந்தாதா?
அப்புறம் அங்கே தண்ணியெல்லாம் பொங்கி வரும்போது அங்கே பூமியாக மாறி இங்கே இது பள்ளத்துக்குள்ளே போயிடும். இதுதான் இது இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் சித்தர்கள் சொன்னபடி 2000 பிறகு வரும் ஜெனரேஷன், 2000 பிறகு வர்ற ஜெனரேஷன் இது, 24 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த ஜெனரேஷன் அப் டு 30வது வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு நிறைய ஒரு சீரழிவுமா ஏற்படும்னு சித்தர் சொல்லியிருக்கார். இதில் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் கடல் பொங்குறது, பூமி வெடிக்கிறது, எரிமலை வெடிக்கிறது, இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும்னா இந்த 30வது வருஷத்துக்குள்ளே, அதுலேயும் 24 டிசம்பர் 31 நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது. ஆமாம், பஞ்சபூதங்களுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து சுனாமி வந்து பல வருடங்கள் ஆகுது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான் அவங்க மட்டும்தான் அதை கேள்விப்பட்டிருப்பாங்க சுனாமினா என்னென்னு. நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஒரு டிசம்பர் காலத்தில் அது நடந்து முடிஞ்சுது. இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுனாமியை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சுனாமின்னா என்னன்னு நானே கேட்டுட்ருந்தேன், எல்லாரும் அப்படின்னா என்னங்க சுனாமிங்கிற வார்த்தை என்ன என்ன பேரலையா, அதுக்கு பேர் அது சைனா மிகப்பெரிய ராட்சசாலை, அது வந்து சைனாக்காரனுடைய வேர்டு அதான், சம்திங் ஜப்பான்காரனோ சைனாக்காரன் வேர்டு அது சுனாமிங்கிறது. அவங்க வார்த்தையில் அழிவு வந்து ராட்சசாலை. இந்த ராட்சசாலை இப்போல்லாம் நிறைய தரம் வந்திருக்கு. நம்ம ஓரளவு வந்து சயின்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால அதெல்லாம் பேர் வச்சு வச்சு கண்டுபிடிச்சோம். ஆனால் ராட்சச பேரலைகள்லாம் மறுபடியும் வரும் கடலில், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அது நடக்கும், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறோம். 2012 ஒரு படம் எடுத்தார் சார் அவர், அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அழியும்னு காட்டும் போதோ, கரெக்டாக நம்ம ஊரை காட்டும் போதோ ஒரு கடல் வருது, எல்லாருமே அதை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. அது வந்து மாயன் கேலண்டரை பேஸ் பண்ணி தான் அவர் அந்த கதையை எடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அந்த மாயன் கேலண்டர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் இந்த இயற்கையோடு சேர்த்து அவங்க எழுதி வச்சுருக்காங்க? ஏன்னா கேலண்டர்னா பண்ணி கேலண்டரை இன்றைக்கி நீங்கள் கழிச்சா அமாவாசையை நிகழ்ச்சி பௌர்ணமி போட்டிருக்காங்களே, இன்னைக்கு இப்படி கழிச்சா இந்த நட்சத்திரம் போடுறாங்களே, இன்றைக்கி இருந்து அந்த ராசின்னு போடுறாங்களே, இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சு, எந்த காலத்தில் கண்டுபிடிச்சது? அப்போ நம்மளை விட சயின்டிஸ்ட்டு, நம்மளை விட வானசாஸ்திரம் படித்தவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. நம்ம எல்லாம் ரிப்பீட்டு. இப்போ 2021 படம் எடுத்தாருன்னா அந்த படத்தோடைய அந்த கதையாசிரியர் எதை பார்த்தாலும் பிடிச்சாலும் அவருக்கு எப்படி அந்த கற்பனை வந்தது இப்படியெல்லாம் நடக்கும்னு, அப்போ இப்படியெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கிறது ரிப்பீட்டது, அந்த ரிப்பீட்டு அவர் மைண்டுக்கு வந்தது. இப்போ இந்த பூர்வ ஜென்மன்னு சொல்லுவாங்க, பூர்வ ஜென்மங்கிறது உண்மை. அது எப்படின்னா உடம்புல இருக்கிற எந்த உயிரணுக்கள்லேயும் ஒரே ஒரு உயிரணு மட்டும் இறக்காது. நம்ம பல அணுக்கள் சேர்ந்ததோ ஒரு உடல், இதில் உயிரணுன்னு ஒன்று இருக்கான், அதை வந்து இறக்காது. சித்தர்கள் சொல்லியிருக்கிறது இந்த உயிரணு பஞ்சபூதங்களோடு இணைந்து விடும். ஒருவன் இறந்து விட்டாங்க கூட அவன் கொண்டே புதைப்பீங்க இல்லை எரிப்பீங்க, பட் அதில் உயிரணு சாகாதான், அது மீண்டும் பிறக்கிறதுக்கு உண்டான முயற்சியிலே இருக்குமா, அது இன்னொரு அதுக்கு சேர்ந்த இன்னொரு உயிரோடு சேர்றது, அது 100,000 வருஷம் ஆகலாம், 10,000 வருஷம் ஆகலாம், 10 வருஷத்துக்குள்ளேயும் நடக்கலாமா. அந்த 10 வருஷத்துக்குள்ள நடந்து மறுபிறவி எடுத்து வரவன் தான் இப்படியெல்லாம் இருந்ததுன்னு பழசை ஞாபகப்படுத்துறேன். இந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துன்னு சொல்கிறாங்கள, அதெல்லாம் இமீடியட்டாக பிறந்து வர்ற அவங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டு தான், சில ஞாபகம் வச்சுக்கிறோம் சில ஞாபகம் வச்சுக்கிறதில்ல. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கனவு நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டில் ஏதோ ஒரு கனவு காணுவீங்க, ஆனால் முடிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ பார்த்தோம் ஆனால் அது என்னன்னு தெரியல. அப்போ உங்களுக்கு அந்த 7th சென்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ரிப்பீட் ஆகும், அதை பூர்வ ஜென்ம வாடைகள் நடந்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, சில சம்பவம் உங்களுக்கு நடந்த மாதிரியே தெரியும், ஏன் தெரியும் ஆனால் பார்த்த மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நிகழ்வு ஏற்கனவே இங்கே ஏதோ ஒரு ஜென்மத்தில் பார்த்ததாக இருக்கும், அது ரிப்பீட் ஆகும். ஸோ அதுதான் எல்லாமே ரிப்பீட்டுங்க, நம்மளுடைய பிறவி ரிப்பீட்டு எல்லாமே ரிப்பீட் தான், மாறி மாறி மறு சுழற்சி முறை தான் அது. இயற்கையே சுழற்சி முறை, மக்கள் பிராணிகள் கீழே உயிரணுக்கள் எல்லாமே சுழற்சி முறை தான், அந்த முறை தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வரல, வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சில யாகங்கள்லாம் பண்ணுவாங்க மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி இயற்கை பேரழிவு வரக்கூடாதுன்ட்டு சில யாகங்கள்லாம் பண்ணுறதுனால இந்த நீ சொல்கிற மாதிரி அந்த பஞ்சபூதங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, யாகங்கள் பண்ணுறது நம்பிக்கை, எப்பவுமே ஒன்று பண்ணுங்க, நைட்டு படுக்கிறீங்க நாளைக்கு காலையில் எந்திரிச்சு இதெல்லாம் செய்வேன் நம்பிக்கையில் தான் படுங்க, நாளைக்கு உயிரோடு உங்களுக்கு தெரியுமா, படுக்கிறீங்கள நம்புறீங்கள நாளைக்கு இருப்பீங்கன்னு, அதே நம்பிக்கை தான் ஒவ்வொரு இறை வழிபாடும். இதை செய்தால் கடவுள் நம்மளுக்கு அணுகுமா, ஒரு நம்பிக்கையில் செய்யலாம். ஆக மனிதன் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு நம்பிக்கையோடு இறங்கும் பொழுது அந்த அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்குது, அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மை, நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். யாகங்கள் நடத்துங்க, நீங்கள் தனியாக பூஜை பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் நல்லதுக்காக தான் ஒரு களத்தில் இறங்குறீங்க, அந்த நன்மை நடந்தே தீரும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க, அந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு வாழ்க்கையை.
ஸோ அது நீங்கள் கடவுள் மேலே வச்சாலும் சரி, உங்கள் மேலேயே நீங்கள் வச்சாலும் சரி, மற்றவங்க மேலே வச்சா நம்பிக்கையை தான் நம்ம வந்து ஜெயிப்போம். ஸோ தன்னம்பிக்கை அதிகமாக வேணும். இப்போ வந்து கிரகங்கள் வந்து மாற்றத்தால் கூட இந்த மாதிரி ஏற்படுமா சார்? ஏன்னா கிரகங்களுடைய திடீர் மாற்றத்தால் பல இடங்களில் வந்து இயற்கை மாற்றங்கள் ஏற்படுது, மனசுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அப்படி பார்த்து கிரகங்களுடைய மாற்றத்துக்கும் இந்த இயற்கை அழிவுக்கும் ஏதாவது காரணங்கள் இருக்கா? உண்மையாக இருக்குது. ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு பூமி மட்டுமே சூரியனை சுற்றி வர்றதில்லை, எல்லாமே சுற்றிட்டு தான் இருக்குது. எல்லா கிரகங்களும் ரவுண்டு சுற்றுது. ஒவ்வொரு ஒரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க சுற்றி வரும், ஒரு கிரகம் 10 வருஷத்துக்கு ஒருக்க சுற்றி வருது சூரியனை. இப்படியெல்லாம் இருக்குது. நம்ம பூமி வந்து 24 மணி நேரம் அப்படி ரொட்டேட், அதாவது ஆன்டி கிளாக் வாய்ஸ் வரும், இப்படி ஆன்டி கிளாக் வாய்ஸ் சுற்றுதுங்கிறோம். ஆனால் இது வந்து அந்த லைனை விட்டு கொஞ்சம் மாறுபடும் பொழுது, க்ளோஸாக வரும்பொழுது சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க, க்ளோஸ் ஆகும்போது வெயில் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அந்த லைனை விட்டு தாண்டி அந்த ரவுண்டில் தாண்டி போகும்பொழுது குளிர் அதிகமாக இருக்கணும். ஸோ அதனுடைய நகர்வு வந்து எப்போ எப்படி மாறுன்னு நம்ம கணிக்கவே முடியாது. கொஞ்சம் கிட்ட வந்தும் கூட ரவுண்ட் அடிக்கும், இல்லை கொஞ்சம் தள்ளி போய் கூட ரவுண்ட் அடிக்கும். அது வந்து மற்ற கிரகங்களுடைய ரேசஸ்னாலையும் நடக்குமா? நீங்கள் அது சின்ன உதாரணம், நம்ம இதில் வந்து நவகிரக கோயிலெல்லாம் இருக்கும். ஆமாம், நவகிரகங்கள் வந்து சொல்லுவோம், அந்த ஜாதகங்களெல்லாம் இருக்கும், நவகிரகங்களாக இருக்கும். என்னை கேட்டால் நான் வந்து முதல் ஜோசியை நம்பாதவங்க, பட் நம்ப ஆரம்பித்தது இல்லை, காரணம் நிறையா இருக்குது, இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். எதுக்குன்னா உலகத்திலேயே நவகிரக கோயில் எங்கே இருக்குன்னா கும்பகோணம். கும்பகோணத்தை சென்டராக வச்சுக்கிட்டா எல்லா நவகிரக கோயிலும் இருக்கும். நவகிரகங்கிறது செவ்வாய், புதன், உங்களுக்கு தெரியுமில்ல கிரகங்கள், அது நவகிரகங்கள். அது சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. இப்போ கும்பகோணத்தை சுற்றி எல்லா நவகிரக கோயிலும் இருக்கும். 10 கிலோமீட்டரில் ஒன்று, 5 கிலோமீட்டரில் ஒன்று, 8 கிலோமீட்டர் ஒன்று இருக்கும். கும்பகோணம் இதுதான் கும்பகோணம். ஒரு பாயிண்ட்லேருந்து இப்படி வந்து சேர்றது கும்பகோணம். ஆக சூரியனுடைய பாயிண்ட்லேருந்து சுக்கரனுக்கு அந்த சூரிய ஒளிச்சு சுக்கரன் மேலே படும், அது பட்டு அந்த சுக்கரனுடைய ரேசஸ் சேர்ந்து பூமிக்கு வரும். சூரியனுடைய ரேஸ் புதன் மேலே படும், அது புதனுடைய ரேசஸை சேர்த்து பூமிக்கு அனுப்பும். சூரிய கதிரும் வந்துட்டுருக்கோம், புதனுடைய கதிர்களும் வரும், சுக்கரன் கதிரெல்லாம் வரும். இப்படி மற்ற எல்லா கிரகனுடைய கதிரலைகளும் வந்து இறங்கும் இடம்தான் கும்பகோணம். அதனால தான் அந்த ஊரை சுற்றி மட்டுமே எல்லா கோயிலும் இருக்கும். அது இயற்கையாக கடவுளுடைய அனுகிரகம்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அந்த அந்த ஒளி, அந்த ஒளி கதிர்கள், அந்த ரேசஸ் நம்ம மேலே படும் பொழுது, இப்போ ஜோதிடப்படி உனக்கு சனி சரியில்லை இல்லை புதன் சரியில்லை, நீ போய் வழிபாடு பண்ணால் நல்லதுன்னு இல்லை, அங்கே போகிறீங்களே கும்பகோணத்துக்கு போகிறீங்களே, அப்போ அங்கே போகும்பொழுது அதில் என்ன பெரிய விசேஷம்னா, இரவில் நம்மளுக்கு வந்து சூரிய ஒளி கிடைக்காது, ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்காது. ஆனால் சூரிய ஒளி நட்சத்திரங்கள் மேலே படும், மூன் நிலவு நிலவு மேலே படும், அந்த சின்ன ரேசஸும் கூட அங்கே வருமா. சூரியனுடைய ரேசஸ் நட்சத்திரத்தில் பட்டு அது வந்து புதன் மேலே பட்டு அந்த ரேசஸுக்கு லேசாக நம்ம வரும்.